ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் வெள்ளிக்கிழமையிலிருந்தே ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. வியாழக்கிழமையோட செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாமுக்கு செகண்ட் மிட்டம் ஃபஸ்ட் மிட்டம்கெல்லாம் லீவ் வந்து விடமாட்டாங்க. ஹோட்டல் எக்ஸாம் ஆஃபீல் எக்ஸாம் தான் லீவ் வந்து விடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியும் வர்றங்காட்டி கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சதையும் லீவ் வந்து விட்டுட்டாங்க. பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு வெளியில் டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மோர் கடையிற மிஷின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிடலாம், இது அப்படியே ஒரு வாரமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ எடுத்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் மாடி வசந்த மாளிகையில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. கரெக்டாக சின்ன சைஸில் இருக்குது, இதை விட பெரிய மிஷின் எல்லாம் கூட இருக்குது. அதோட ரேட் எல்லாம் அந்த மிஷினோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வருது. இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் வச்சுக்கணும். அங்கேயே பாத்திரம் வேணாலும் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம், ஆனால் மிஷினோட பாத்திரம் வந்து வராதுங்க. ஜஸ்ட் இப்படி போட்டு பிளக் வந்து சுவிட்ச் போட்டுட்டு ஆன் மட்டும் பண்ணணும்னா அப்படியே மிஷின் வந்து நல்லா சுத்துது. என்னோட ஃப்ரெண்டு ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகநாகி சிஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து வாங்கி 2 வருஷமாக யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற பால் தயிர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து அடிச்சுக்கலாம். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக மிக்சியில் தான் போட்டு வெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டம், மிக்சியில் கரெக்டாக அந்த பல்ஸ் மோனில் போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். இதாக இருந்ததுன்னா நம்ம வந்து மோட்டரை வந்து போட்டுவிட்டு மிஷின் வந்து போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அது பாட்டுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சிடும். அதனால் இது வந்து ஒன்று வாங்கலாங்கிறதுக்காகவே வாங்கிட்டேன். ஆரம்பத்தில் இது வந்து எப்படி போட்டு ஓட விடுறதுன்னு நிறைய டவுட் வந்து வந்துருச்சு. வெறும் தயிரை மட்டும் ஊற்றி ஓட விட்டேன். அதுக்கப்புறம் தான் லோகநாகிசிஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எப்படின்னு, அவங்க வந்து இப்படி இப்படி செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு செஞ்சேன். தயிர் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது ஊற்றிடணும். அந்த நடுவில் வந்து வெள்ளாக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தெரியக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியே வீடியோ கால் வந்து பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வெண்ணெய் வந்து ஒரு 5 நிமிஷம் மிஷின் ஓடுனாவே போதுங்க, சூப்பராக திரண்டு வந்துடுது, வேலையே ஈஸி நமக்கு. லோகநாயகி ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கி இது வரைக்குமே ஒரு ப்ராப்ளமும் வரல. ஜஸ்ட் ஒரு ஒயர் மட்டும் கட் ஆகிடுச்சுன்னு கொண்டு வந்தாங்க, அதுவும் வந்து அங்கே வாரண்ட்டி இருக்குங்காட்டி அங்கேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெண்ணெய் நல்லா மஞ்சள் கலரில் திரண்டு வந்திருக்குது பாருங்கள். நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பால் தான், அதனால் இந்தளவுக்கு வெண்ணெய் டெய்லியுமே எங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பாதி தயிர் வந்து நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம், மீதி இருந்தது மட்டும் எடுத்து வச்சதுலேயே இந்தளவுக்கு கிடச்சிருக்குதுங்க. தயிர் வந்து ஊற்றி வெண்ணெய் வந்து எடுக்கிறனாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பால் ஆடை வந்து எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பால் ஆடை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து எடுத்தும் கூட தண்ணியில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் பாலாடையை போட்டு 2-3 ஐஸ் கியூப் வந்து போட்டு விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக பாலாடையிலிருந்தும் வெண்ணெய் வந்து எடுத்து வந்துடுதுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. 2000 ரூபாய்க்கு செம்மையான ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி அது வெண்ணெய் சரியாக திரண்டு வராமல் ஐஸ் கியூப் போட்டுன்னு பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மணி நேரம் போல் வெயிட் பண்ணி மிஷின் வந்து ஆஃப் பண்ணி வச்சு ஒரு 2 மாதமாக சேர்த்து வச்சுருந்த வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெண்ணெய் வந்து எடுத்துட்டேன். அதாவது பாலாடை தயிர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெண்ணெய் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வெண்ணெயை காய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எப்படி இப்படி மணல் மணலாக மஞ்சள் கலரில் நெய் வந்து காய்ச்சிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுதான் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான பாலாக இருந்தாவே போதும், நமக்கு வந்து நெய் வந்து நல்லதாக கிடைக்கும். பால் வந்து கொஞ்சம் கலப்படமாகவும் கொஞ்சம் நல்லாலாதாகவும் பழசாகவும் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நெய் வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சள் கலரில் இருந்தது. இப்படி அடி பெறலாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெய் மட்டும் பிரிஞ்சு மேலே வந்து வந்துடும், அடியில் இருக்கிற கசரெல்லாம் அப்படியே அடியிலேயே வந்து செட்டில் ஆயிரும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கனாவே தெரியும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா மணல் மணலாக மஞ்சள் கலரில் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த வந்து மஞ்சள் கலரில் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பதமாக இருக்கும் போதே ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து ஊற்றியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மணலாக மஞ்சள் கலரில் ஆனதுக்கப்புறம் இதுவுமே வந்து பாதி தான் ஆகியிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நாள் அப்படியே விட்டோம்னா நல்லா மஞ்சள் கலர் ஆயிரும். இது ஃபஸ்ட் டே, அது செகண்ட் டே, இது தேர்ட் டே, அந்த மாதிரி.
தீபாவளிக்கு நம்ம பொருள் எல்லாமே வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருந்தோம். ஃப்ரீ ஷிப்பிங் போட்டதும் போதும், நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்குது. எல்லாமே பாதி பேக் பண்ணி வச்சுட்டோம், மீதி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் பேக் பண்ணணும். நம்ம பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக பாப்பா ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்களே எடுத்து பெட்டு மேலே வந்து வச்சுட்டாங்க. நான் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து பேக்கில் வந்து வச்சுட்டேன். என்னது வீட்டுக்குள்ளே எதுக்கு நீ முதல்ல செப்பல் போட்டு வர? செப்பல் போட்டுருக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்புறம் எதுக்கு போட்டு வந்த? சும்மா. சரி, அந்த குட்டி நாய் எடுத்தாங்க, அவன் பாரு இங்கே உள்ளேயே இருக்கிறான், உள்ள வச்சு பூட்டிட்டு போறோம். கிளம்பலாமா அம்மாயி வீட்டுக்கு? நல்ல வேலை மழை நின்றுடுச்சு. மணி எத்தனை? 5:30. மழை நின்றுடுச்சு, போலாம் அம்மாயி வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. சரி, ஓகே. நானும் ஒரு கோடி முறை சொல்லியிருக்கேன் பாப்பாட்ட செப்பல் போட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. மற்ற டைமில் வரமாட்டா, ஸ்கூல் போகிற அவசரத்தில் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் செப்பலோட வீட்டுக்குள்ளே வந்துடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாய் வீட்டுக்கு போகிற ஜாலியில் கிளம்பிட்டு அப்படியே செப்பலோட வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டா. பேக் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுட்டோம். ஏன்னா என்னென்ன பொருள் எடுக்கிறதுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம். எல்லா திங்ஸையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு நாய்க்கு பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு சாப்பாடு அரிச்சு வச்சுட்டு பால் பெறை ஊற்றி வச்சுட்டு இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம்னா தான் ஹஸ்பண்ட் வந்து வந்ததையும் வடநோம்பிக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தீபாவளிக்கும் வருவாங்க. வரும் பொழுதெல்லாம் அங்கே மீதியாகிற சாப்பாடும் போட்டு நாய்க்கெல்லாம் கொடுத்து விட்டுருவேன். அப்புறம் இங்கேயும் சாப்பாடு இருந்ததுன்னா அவங்க வந்து போட்டுருவாங்க இல்லைங்களா, அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெளியில் இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மழை வந்து சோன்னு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. தீபாவளி அன்னைக்கு பட்டாஸ் வெடிக்கிறதுக்கு விடுமா இல்லை பட்டாஸ் வெடிக்க முடியாதா, அந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பாப்பாக்கெல்லாம். வீட்டுக்குள் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மாற்றணும். இந்த செடியெல்லாம் ஒரு அரை பாட்டில் கிட்டேயே தண்ணி வந்து போயிடுச்சு, அதனால் இதெல்லாம் மாற்றி வச்சிடலான்னு மாற்றிட்டேன். நான் வந்து பாட்டிலில் தண்ணி வந்து மாற்றும் பொழுது அந்த இலையில் இருக்கிற வளவளப்பெல்லாம் கழுவிட்டு இலையுமே ஒரு முறை கழுவி மாற்றி எடுத்து வச்சுருவேன். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாதி வழி போகும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு பேக்கரியில் வந்து நின்றுக்கிட்டோம், நானும் பாப்பா ரெண்டு பேர் மூணு பேரும் தான் போனோம். டக்குன்னு ஒரு பேக்கரியில் வந்து நின்றுட்டு அங்கே சூடாக வளக்கபச்சி வந்து போட்டாங்க. சரி சாப்பிட்லான்னு வளக்கபச்சி சாப்பிட்டு பாப்பா ரெண்டு பேரும் முட்டாயி பிஸ்கட் எல்லாம் வேணுன்னாங்க. அங்கே தங்கச்சி குழந்தைங்களும் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தேவையான முட்டாய் பிஸ்கட் எல்லாம் வாங்கலான்னு வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஒருபடியாக நடுவில் ஒரு இடத்துல நின்னோம் மழைக்காக, மறுபடியும் மழை விட்டதையும் டக்குன்னு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அம்மா வந்து குலோப் ஜாமுன் மாவு மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. சரி வந்ததையும் சன்சி வந்து அம்மா குலோப் ஜாமுன்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் ஆல்ரெடி போட்டாச்சு, போட்டு ரெண்டு பேக்கெட் போட்டு நம்ம ஒரு ஃபேமிலிக்கே பத்தலை, ரெண்டே நாளையில் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. சரி ஓகே இங்கேயும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்சி தான் வந்து குலோப் ஜாமுன் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளும் எங்கள் அப்பாவும் குலோப் ஜாமுன் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்களே செய்யட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சன்சி பார்த்திங்கன்னா செய்வா ஓரளவுக்கு, ஆனால் மாவு வந்து கொஞ்சம் விசல் விட்டு வரும், பரவாயில்ல செய்யட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அம்மா வீட்டில் சீட்டு வந்து போடுறாங்க, மாதம் 10ஆம் தேதி ஆனால் அந்த சீட்டு வந்து போடுவோம். இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி இல்லைங்களா, அதனால் சீட்டெல்லாம் ஏழை விட்டுட்டு கணக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு அம்மாவும் மணியும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னும் 2 நாளைக்கு நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் தேவைப்படும், அதனால் ஃப்ரீயாக உட்காந்துருக்கிற டைமிங்கில் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தொளிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சன்சியும் அப்பாவும் ஒரு வழியாக குலோப் ஜாமுன் மாவு வந்து உருட்டிட்டாங்க. சரி அதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலான்னு பொறிக்கிறது வந்தாச்சு, நான் தான் பொறிச்சுக்கிட்டு இருக்கேன். ரம்யா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து பக்கம் தான், ஒரு 2 நிமிஷத்துலேயே நடந்து போயிடலாம். ரம்யா வந்து கடையில் இருக்கா, குட்டீஸ் எல்லாம் இனிமேல் தான் வருவாங்க. அப்படியே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து கொதிக்க விட்டுட்டேன், இன்னொரு சைடு ஒரு பேட்ச் குலோப் ஜாமுன் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கு. ரம்யா இசேவை மையம் வச்சுருக்கான், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டுற கடையும் இருக்கிறங்காட்டி தீபாவளிக்கு நிறைய பேர் மாவாட்டுவாங்க இல்லைங்களா, அதனால் மத்தியானமே வந்து குழம்பு வந்து வச்சு வச்சுட்டா. என்ன குழம்பு வந்து வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வச்சுருந்தா, அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கொடுத்து விட்டுருந்தா. நான் வந்து அம்மா வந்து தோசை வந்து சுட்டு கொடுத்தாங்க, அப்படியே அம்மா அரைச்ச தக்காளி சட்னியும் கொஞ்சம் மீன் குழம்பும் சேர்ந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆஃபீஸ் வந்து இருக்குது, அதனால் அவன் வந்து
ஆஃபீஸ் போகிறதுக்காக நேரமாக இட்லியும் குருமாவும் செஞ்சுருந்தோம். அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நேற்று குலோப் ஜாமுன் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா சூப்பராக அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. அதுதான் வந்து சன்சி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே மாமனுக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் இருக்குது சனிக்கிழமை, எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது, மணிக்கும் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்து போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ரம்யா இன்றைக்கி கொஞ்சம் கூட நிகரவே முடியாது, அந்தளவுக்கு சரியான பிஸி டே. நாளைக்கு தீபாவளிங்காட்டி நிறையா பேர் மாவாட்டம் வருவாங்க இல்லைங்களா, அதனால் அவனால் நிகரவே முடியல. ரம்யா, ரம்யா ஹஸ்பண்ட் எல்லாம் அங்கே வந்து கடையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் வேலை நான் தான் செய்யணும். மணி வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் சரி தங்கச்சி வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து வந்தேன். அங்கே எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கிறவங்க முழுக்க என்னை பார்த்துட்டு என் தங்கச்சி பொண்ணும் பையனும் ஐய அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒட்டியாந்து கத்தி பிடிக்கிறாங்க பாருங்கள். சன்சி தான் நைட்டு அங்கே அம்மா வீட்டில் வந்து இருந்தா, குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே இங்கே தங்கச்சி வீட்டுக்கு வந்து வந்துட்டா. சரி அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கம்முன்னு விளையாடுங்க அப்படின்ட்டு அஞ்சு பேத்தையும் அங்கே விளையாட விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானமே நேரமாக வந்து பஜ்ஜி போண்டாலெலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக வடை தான் செய்யணும், வடை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தி மட்டும் சேர்ந்து செய்ய முடியாது. இப்போ எப்படியும் ஒரு 15 பேர் ஆகிட்டோம் எங்கள் ஃபேமிலியில், குட்டீஸ் எல்லாம் சேர்த்து 15 பேர்த்துக்கும் பொழுது ஒரு 2 கிலோ அளவுக்கு வடை பருப்பு போட்டு வெங்காயம் அரிஞ்சு இந்த வேலைகள் வந்து செஞ்சால் தான் செஞ்சு முடிக்க முடியும். அதனால் என் ஒருத்தியால் அவ்வளோ வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்பாட்ட வந்து சொன்னேன். அப்பா அதனால் அன்னைக்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி இருமா வாழைக்காய் இந்த மிளகா பச்சி இந்த முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வரேன், இதில் வந்து நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம், பச்சி போட்டால் செஞ்சுக்கலாம், ஈஸியாக போயிடுமில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மிளகா பச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், முட்டை வேக வச்சுருக்கேன், வெந்ததுக்கப்புறம் முட்டை பச்சியும் போடணும். வடையெல்லாம் சொல்கிறோம்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து சுட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும், டக்குன்னு சுடுற மாதிரி இருக்கும். 2 கிலோ அளவுக்கு ஒருத்தரே போட்டு சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 2-3 மணி நேரம் இழுத்துரும். அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து பேஞ்சதுக்கு அப்படியே கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நான் தான் பிளான் பண்ணி பஜ்ஜி போண்டாவுக்கு வந்து மாற்றி விட்டுட்டேன். பாயாசம் வந்து வைக்கலாமான்னு பார்த்தோம், கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்தது. நேற்றுமே சரியான மழை, அதனால் சரி பாயாசம் வச்சு சளி பிடிச்சிரும் குட்டீஸ்க்கெல்லாம், அதனால் வேண்டான்ட்டு பாயாசத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். சமையல் கட்டில் வேலை செய்யும் பொழுது மட்டும் கூட யாராவது இருந்தால் கொஞ்சம் பேசிகிட்டே சமைச்சோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். கூட இருக்கிறால சமைக்க கூட வேண்டாம், ஜஸ்ட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தால் போதும், நம்ம கூட ஒரு ஆள் நின்னாவே போதும், டக்குன்னு சமையல் வந்து செஞ்சிட்ற மாதிரி இருக்கும். குட்டீஸ் எல்லாமே தங்கச்சி வீட்டில் அங்கே வந்து டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் இங்கே வந்து விடலை, ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் பலகாரம் பொறிச்சிட்ருக்கோம், டக்குன்னு கிச்சனுக்குள்ளே எது வந்துட்டாங்க தட்டி விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா, அதனால் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பச்சி போண்டா வந்து ஒரு 2 அடசு போட்டதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன் வாங்க அப்படின்னு. அப்புறம் சுட்டி குட்டீஸ் ரம்யா அப்பா அது எல்லாமே வந்துட்டாங்க, வந்து பச்சி போண்டா வந்து சாப்பிட்டோம். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப் டே தான், 6 மணிக்கே காலையில் நேரமாக போயிட்டாங்க, 2 மணிக்கு வந்துட்டாங்க, அதனால் அம்மாவை வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. மணி வந்து தேனி போகலையா அம்மா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்பீங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் இருந்தங்காட்டி ஆஃபீஸ் வந்து போயிட்டான். இன்றைக்கி நைட்டு நோம்பி, அன்றைக்கி நைட்டு சனிக்கிழமை நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேனி வந்து போக போகிறான். அவன் வந்து போயிடுவான் இல்லைங்களா, பொக்குன்னு போவான், கறியெல்லாம் எதுவும் செய்யாமல் பையனை தாட்டி விடுறதுக்கும் பொக்குன்னு இருந்தது. அதனால் நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சத சதன்னு கிரேவி மாதிரி வறுப்போம் இல்லைங்களா, அது போல் வறுத்து தோசை வந்து ஊற்றிட்டோம். மாமனும் மச்சானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சூப்பராக வெடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். மணி வந்து தேனி போகலையா அவங்க மாமியார் வீட்டுக்கு ஹரிதா வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மணிக்கு வந்து சனிக்கிழமையும் ஆஃபீஸ் வந்து இருந்ததால் நைட் தான் வந்து பார்த்திங்கன்னா தேனி பஸ் வந்து வரும். நைட் பஸ் ஏறிட்டால் அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே போயிடலாம் இல்லைங்களா, அதனால் நைட் வந்து போகலான்னு பிளான் பண்ணால் பையனை பொக்குன்னு அனுப்புறதுக்கும் எங்களுக்கு வந்து இது இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து சமைச்சு சாப்பிட வச்சு அவனை வந்து தாட்டி விட்டாச்சு. போகிறதுக்கு முன்னாடி அக்கா குழந்தைங்களோட பட்டாசு வெடிச்சிட்டு கிளம்பிட்டான். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் தீபாவளி அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு பிரின்சஸ் எல்லாரும் அழகாக ரெடியாகி வந்துட்டாங்க. ரம்யா வந்து காலையிலேயே அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு எல்லாத்தையும் அழகாக மேக்கப் போட்டு ரெடி பண்ணி சாமி கும்பிட வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து தாட்டி விட்டுட்டா. எப்படியும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேத்துக்கு மேலே ஆயாச்சு, அதனால் எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கே டைம் வந்து சரியாக இருக்கும். நான் அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு இங்கே நேராக சமையல் வேலை செய்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து வந்துட்டோம்.
தைப்பொங்கல் அன்னைக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். தீபாவளி ஆடி நோம்பி அன்னைக்கெல்லாம் வந்து அதே அன்னைக்கே சாமி வந்து காலையில் கும்பிட்டு நேரமாக கும்பிட்டு நான்வெஜ் வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சமையலுக்கு வந்து மட்டன் கிரேவியும் தோசையும் வந்து சுட்டுக்கிட்டோம், இட்லியும் வந்து சுட்டோம். இட்லி வேணுங்கிறவங்களுக்கு இட்லி, தோசை வேணுங்கிறவங்களுக்கு தோசை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டோம். காலையில் மட்டன் கிரேவி நல்லா சதசதன வெப்பம் பார்த்தீங்களா அது போல் வச்சுட்டோம். மணி வந்து தேனி வந்து போயிட்டான், அங்கே வந்து காலையில் எழுந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படியே வீடியோ கால் பண்ணி குட்டி பையனுக்கும் தல தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து சொல்லியாச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நேற்று நைட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் வந்துட்டாங்க. வரும்பொழுது ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சுட்டி குட்டிஸ் எல்லாத்துக்கும். இது பாக்ஸே நல்லா இருந்தது, ஓப்பன் பண்ணி பார்த்தா மைசூர் பாக்கு சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா ஸ்வீட் வந்து பிடிக்காது, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல. இது வந்து அம்மாவோட ஆஃபீஸில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், எல்லாமே கலந்த மாதிரி ஸ்வீட்ஸ். இது மணி ஆஃபீஸில் கொடுத்தது, அப்புறம் மணி ஆஃபீஸில், ஹஸ்பண்டோட ஆஃபீஸில், அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தோட ஸ்வீட்டையும் அப்படியே கலந்து வச்சு எல்லா குட்டீஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு இதுதான் தல தீபாவளிங்க. அவனுக்கு வந்து பேர் வச்சுட்டிங்களா, எப்படி இருக்கான் குட்டி பையன், ஹரிதா எப்படி இருக்கான்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஹரிதா வந்து நல்லா இருக்கா, குட்டி பையனும் நல்லா இருக்கான். ஒரு நாளைக்கு 2-3 முறைக்கு மேலே வீடியோ கால் வந்து பண்ணி அவன் எப்படி இருக்கான்னு பேசிகிட்டு தான் இருக்கோம். ஹரிதா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் இன்னும் பேர் வந்து வைக்கலை. பேர் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுலையே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து இருக்குது. என்ன பேர் வைக்கிறதுன்னு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பேர் வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் பேரா இருக்கட்டும்ங்க, வேற வடமொழி எழுத்து வேற மொழி பேர்கள் வந்து வைக்க வேண்டாம். அழகான தமிழ் பேர் வந்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பேர் வந்து தெரிஞ்சதுன்னா 2-3 பேரா இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஹரிதா எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க சொல்ற பேர்கள்ல ஒரு பேர் நல்லா இருந்தா கண்டிப்பா அந்த பேரை வச்சுக்கலாம் குட்டி பையனுக்கு. இப்போ வந்து 3 மாதம் வந்து முடிஞ்சுது. 5 மாதத்தில் கண்டிப்பாக பேர் வைக்கணும் இல்லைங்களா. 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இனிமே தான் வந்து பேர் வந்து வைக்கணும். பேர் வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பார்க்கணும், ஏதாவது புக்ஸில் பார்க்கணும் தமிழ் பேர் வந்து இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். எல்லாருமே காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சுட்டி குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்பா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் காசு வந்து கொடுத்தாங்க. எல்லோரும் காலில் விழுந்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கும் காசு கொடுத்தா ஆகணும் அப்படின்ட்டு நான் போய் காலில் விழுந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அன்னைக்கு தினமும் நோம்பிக்கு காசு கொடுத்த 3000 ரூபா, உனக்கு 3000 ரூபா, தங்கச்சிக்கு 3000 ரூபா அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உங்கள் பேரம்பேத்திகளுக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போய் பிடுங்கிக்கிட்டு இருந்தேன். மதியம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஈய பாத்திரம் வந்து வச்சு அதுலேயே தம் போட்டு பிரியாணி வந்து செய்வோம் இல்லைங்களா, அந்த பிரியாணி தான் மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாதம் பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குதுன்னு. எங்கடா பீசஸையே காணோம், குஸ்கா மட்டும்தான் இருக்குதா கௌரின்னு கேட்காதீங்க. பீஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இருங்க அப்படியே எடுத்து காட்டுறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி. சமைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 2 நாள் கிச்சனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நான் ரம்யா வீடு, நாங்கள் அம்மா வீடு, இன்னும் மணி வீடும் மணி ஹரிதாவும் இருந்துட்டால் ஒரு ஆள் கண்டிப்பாக உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மட்டன் பிரியாணி இது வந்து காலையில் மட்டனில் வந்து கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கிரேவி கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. அதுவும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு சீரணமாகறதுக்காக பச்சைப்புளி ரசம் இருக்கும் பார்த்தீங்களா, பச்சைப்புளி ரசமும் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த சைடில் ஒயிட் ரைஸ் வந்து இருக்கு. அப்புறம் சுட்டி குட்டிஸ் எல்லாத்துக்காகவும் லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுட்டோம். இன்னும் அது வந்து போட்டு பொரிக்கல லெக் பீஸ். அது இல்லாமல் சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா சில்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு அதுவும் வந்து எடுத்து பரட்டி வச்சிருக்கோங்க. நேற்று போண்டா சுட்டது, நைட்டு சிக்கன் செஞ்சதெல்லாம் நான் செஞ்சேனா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, அம்மா, அப்பா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தொளிச்சு கொடுத்துட்டேன். இதெல்லாம் சுட்டி குட்டீஸ்க்காக காலிஃப்ளவர் சில்லி வந்து வேணும்னு கேட்டாங்க. ஒரு பூ வந்து இருந்தது, அதுலேயும் வந்து சில்லி வந்து பரட்டி வச்சுட்டோம். அப்படியே ஒவ்வொரு பேட்சாக வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து போட்டுகிட்டே இருக்கும். சிக்கன் சில்லி அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 2 முறை போட்டு பொறிச்சு எடுத்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும், சிக்கனும் நல்லா வெந்து வரும். அப்படியே ரம்யா வந்து போட்டு பொறிச்சுக்கிட்டு இருக்கா. பிரியாணி வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறதால பிரியாணி வந்து சாப்பிட வச்சாச்சு பாப்பா எல்லாத்தையுமே, குட்டிஸ் எல்லாத்தையுமே. நான் வந்து கொண்டு போய் அப்படியே சில்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மணியும் ஹரிதாவும் இல்லாதது ரொம்பவே பொக்குன்னு தான் இருந்தது. அடுத்த வருஷம் தீபாவளிக்கெல்லாம் பையன் வந்து பெருசாயிட்டானா, ஹரிதாவும் பையன் மணி 3 பேத்தையும் இங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹரிதாவும் அப்படி தான் சொன்னான், அடுத்த வருஷமெல்லாம் நான் அங்கேயே வந்துடுறேன் கண்ணி, அங்கேயே எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னான். குட்டி சுட்டிஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நானும் ரம்யாவும் சாப்பிட உக்காந்துருக்கோம். மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் லெக் பீஸ் மதிய சாப்பாடுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர்த்துக்கு தான் சமைப்போம். ஒரு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி இருந்தாலும் அம்மா வீட்டில் ஒரு 10-15 பேர்த்துக்கு சமைச்சாலும் கஜ கஜன்னு இருந்தாலும் அம்மா வீட்டில் சமைச்சிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு எல்லாரும் டிவியில் படம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுட்டி குட்டிஸ் எல்லாம் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ட்டு இங்கே ரம்யா வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ரம்யா வீட்டில் நல்லா வாசல் வந்து இருக்கும், இடமும் வந்து இருக்கும், அதனால் அங்கே வந்து வெடிக்கலான்ட்டு எல்லோரும் வெடிச்சிட்ருக்காங்க. எனக்கு பட்டாசுனா பயம். பட்டாசுனா பயம் இருக்கிறவங்க வெடிக்கத்தான் மாட்டாங்க, ஆனால் நின்று வேடிக்கையாவது பார்ப்பாங்க. நான் வந்து அது கூட பண்ணாத ஒரு மக்கு ஆளுங்க. எனக்கு வந்து வேடிக்கை பார்க்க கூட பிடிக்காது, அது வந்து வெடிச்சிருமா அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்கும். ஒவ்வொரு பட்டாசும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பொழுது என் கண்ணு இப்படி மூடிக்கிட்டே இருப்பேன். அதனால் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டேன். நான் தான் பயந்துக்கிட்டு இருக்கேனுங்க. நான் இது வரைக்கும் ஒரு மிளகா பட்டாசு கூட வெடிச்சதில்லை, நிஜமாக எனக்கு அவ்வளோ பயம். ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், கொண்டு போய் அவளுக்கு பாட்டுக்கு பட்டாசில் வைக்கிறாளுங்க, டொம்முன்னு வெடிக்குது, வெடிக்கிறதுக்குள்ளே வந்துடுறாளுங்க, பயமே இல்லாத வெடிக்கிறாளுங்க. பெரிய பிள்ளைங்க தான் வெடிக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு சுட்டி குட்டி நிலா குட்டி பார்த்தீங்கன்னா அப்படி பட்டாசு வெடிக்கிறா, போய் பட்டு பட்டுன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கா. தங்கம் பார்த்து தங்கம் பார்த்து அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதில் சன்சி வேற என்ன வந்து பேசுகிறா, நீங்கள் வளர்ந்த மாதிரி நீங்கள் பட்டாசு வெடிக்காத மாதிரி பிள்ளையும் வந்து கெடுக்காதீங்க, கம்மிட்டுருங்க, புள்ள வந்து வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வெடிக்கட்டும் அப்படிங்கிறா. பட்டாசு வெடிக்கிறத பார்க்க கூட நான் வந்து வெளியே வரல. இந்த வீடியோ எல்லாமே ரம்யா தான் எடுத்தா. ரம்யா ஃபோன்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் தவிர இதெல்லாம் பார்க்கறது கூட வரல. நான் உள்ளே வந்து கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு உள்ளே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் யூடியூப் வேலையும் பார்த்துக்கிட்டு, பிஸ்னஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு செம்ம டயர்டு. அம்மா வீட்டுக்கு போனால் தானே ஒரு நாளைக்கு ஜாலியாக இருக்க முடியுது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு நல்லா ஜாலியாக இருக்கலான்ட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டோம். பச்சை புளி மதியம் வச்சோல்லைங்களா, அதுவே வந்து இருந்தது. அது இல்லாமல் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதையெல்லாமே சாப்பிட்டு அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. தீபாவளி சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள்லாம் பட்டாசு நல்லா சேஃப்டியாக வெடிச்சிங்களா, உங்களுக்கெல்லாம் தீபாவளி வந்து எப்படி இருந்தது, சூப்பராக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட்டி பையனுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல், ஒரு நல்ல தமிழ் பேராக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஹரிதா ரெண்டு பேருமே கமெண்ட்ஸை பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.